இறங்கணும்னு முடிவு பண்ணால் அடி ஆழத்துக்கு வரைக்கும் இறங்கி அடித்து தள்ளணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஹீரோ கம்பெனி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தேவையான விஷயங்களை மட்டும் கொடுத்தா போதும் பைக்கை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நல்ல மைலேஜ் கிடைக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பார்ட் வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த ஒரு ரீசன்னால தான் மற்ற கம்பெனிகள் எல்லாமே எவ்வளோதான் டாமினேட் பண்ணாலும் ஹீரோ கம்பெனி பக்கத்தில் சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வர முடியல. பட் ரீசன்ட் டைமில் பார்க்கும்போது ஹோண்டா ஓவரால் சேல்ஸ் ஹீரோ கம்பெனியை தள்ளி இருந்துச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக ஒரு மாடலை இறக்கி இருக்கிறாங்க ஹீரோ கம்பெனி. அதுதான் HF Deluxe HF 100 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த மாடல் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் இதோட ப்ரைஸ் தான். 55,000 ரூபாயிலிருந்து 59,000 ரூபாய் வரைக்கும் இதோட எக்ஷோரூம் ப்ரைஸை வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ ஆன் ரோட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வருது தெரியுமா? 69,000 ரூபாய் வருது. 69,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம மார்க்கெட்ல பைக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு கீழே நீங்க பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல பைக் வாங்க முடியாது, XL 100 வேணா வாங்கலாம். அதுக்கு அடுத்தபடியே இருக்கிறது HF 100 மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, இந்த வண்டியோட ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதே 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-stroke இன்ஜினா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. OHC இன்ஜினா நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 8 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சேம் டீடைல்ஸ் தான், அதே இன்ஜின் தான், ஹீரோவோட அந்த ஆஸ்தான இன்ஜின் தான். பட் என்னென்ன விஷயத்த கட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக செல்ஃப் ஸ்டார்ட்டை வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க. கிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் சிஸ்டம்க்கு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் மைலேஜ் வந்து தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணுறாங்க. டயர்ஸ்னு பார்க்கும்போது 2.75x18-inch டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயருக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தவிர மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரியான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் சாக் அப்சர்வர்ஸும் ரியருக்கு ஸ்விங் ஆர்ம் வித் 2-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சாக் அப்சர்வர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மல்டிப்ளேட் வெட் டைப் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 4-speed கான்ஸ்டன்ட் மெஸ் டிரான்ஸ்மிஷன் டைப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். பட் இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், இதில் கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சேஃப்டியாக என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். முக்கியமான விஷயம், வண்டியில் LED அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவராலாக பார்க்கும்போது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm இருக்குது. இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 110 kg இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 9.1 liter கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பைக் வாங்கணும் லோக்கல் யூஸ்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தோம்னா வெளியில் சுற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க, உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா HF 100 அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது இல்லை, இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு, ஸ்ப்ளெண்டருக்குன்னு மட்டும் இல்லை HF டிலக்ஸ், அதுக்கப்புறம் எத்தனை மாடல் வந்தாலும் சரி 100 cc பைக்கை கொடுத்தங்கனாலும் சரி இந்த இன்ஜினை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்ஜினை வந்து இந்த பைக்கை கொடுத்து நல்லாவே ப்ரைஸை கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ப்ளெண்டரில் எக்ஸ்ட்ரெக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 1 lakh rupees வரைக்கும் கொடுத்து வாங்கணும். அதுவே இந்த பைக் வாங்கும்போது லிட்டரலி 30,000 rupees வரைக்கும் குறையுது. ஸோ உங்களுக்கு எல்லாமே அதே விஷயங்கள் தான் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு 30,000 வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளெண்டர் கொடுத்து எடுக்கணும். இப்போ ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸில் அதோட பீக் வந்து குறையாது. பட் HF 100 பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட்டை டீல் பண்ணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ட்ரி லெவலில் இருக்கிற பைக்குகள் அப்படின்னு, அதாவது ப்ரைஸ் கம்மியான பைக்குகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனாக நம்ம மார்க்கெட்டில் சேல் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஹீரோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹோண்டாவை பீட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க இந்த முடிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இந்த பைக்கில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் அப்படிங்கிறத லிட்டரலி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண பைக் மாதிரி தான் இந்த பைக் நம்ம மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு எப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.